ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒமேகா கிளாஸ்வேர் ஷாப்போட டூர் வந்து பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஏன் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வந்து ரொம்ப லென்த்தாக போயிருந்துச்சு, ஏன்னா நான் ஒவ்வொரு பொருளுமே நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம போனோம், ஒரு கடை சும்மா ரவுண்ட் அடித்தோம் எடுத்தோம்னு இல்லாமல் எங்கே எவ்வளோ ப்ரைஸு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா, உங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் வந்து எஃபர்ட் போட்டு பொறுமையாக எடுத்து உங்களுக்கு ஒன்றுனா சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோ வீடியோவோ கொடுக்கறதுக்கு நான் 100% நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மைலி கப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சூப் பால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. அது ஸ்மைலி மூடி போட்ட மெசஞ்சார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் கிளாஸஸ். லாங் கிளாஸஸில் மட்டுமே அவங்க நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. நீங்கள் என்னென்ன டிசைன், என்னென்ன ஷேப், என்னென்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அழகாக அதை பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்ச கிச்சன், நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வந்து கிச்சன் வேர். இது பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர் மூடியில் வந்து அழகாக அந்த அரிசி போட்டு வச்சுருந்தாங்க. அதேமாதிரி பச்சை பயிர்லேயும் வச்சுருந்தாங்க. இதோடய ப்ரைஸ் வந்து 350 ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த மூடியில் பச்சை பயிர் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில் கேன். இதெல்லாம் வந்து 200 ருபீஸ். சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. இது ஒரு சைஸ், அது கால் லிட்டர் பிடிக்கிறது, இது 1/2 லிட்டர், பக்கத்தில் இருக்கிறது 1 லிட்டர் பிடிக்கிறது, 310. 1 லிட்டர் பிடிக்கிறதுல வந்து ப்ரைஸ் அவங்க மென்ஷன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பார்க்க கிளாஸ் மாதிரி இருக்குது. அந்த கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். கீழே விழுந்தாலும் உடையாது, அந்தளவுக்கு ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. இந்த சைடு இருக்கிறதும் எல்லாமே ஆயில் கிளாஸ் தான். 195 தான் அதோடய ப்ரைஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே டீ போடுறது, டீ டிகாஷன் போட்டு நேராகவே ஸ்டவ் மேலே வைக்கிறது, டைரெக்டாக ஃப்ளேமில் வைக்கிறது. பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அது ஸ்டீல் வந்து உள்ளே கொடுத்துருக்கிறதுனால அது பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இது போரஸ்லோடது. இதுவுமே நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம டீ பால் ஏதாவது காய்ச்சல்னா காய்ச்சலாம், இல்லை சுடு தண்ணி போடலாம், கெட்டில் மாதிரி தான். இது நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருப்போம், நார்மலான ஆயில் ஸ்பில்லாக தான். இது ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க, மூடி போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டீலில் மூடி போட்டு கொஞ்சமாக தோசைக்கெலாம் நம்ம ஊற்றுறதுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சமாக ஆயில் கன்சியூம் பண்ணணும், டயட்டில் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய எண்ணெய் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய ஊற்றிடுவோம் நம்மளை மீறி. பட் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றுறது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். தோசை சப்பாத்தி அதுக்கெலாம் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கேப் பார்த்திங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகுது, நம்ம டைரக்ட் நேராக வச்சோடனே மூடிக்குது அதுவே ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் லஞ்ச் பாக்ஸ், கிளாஸில் லஞ்ச் பாக்ஸஸ்ஸு. இது வந்து ஃப்ளேமில் டைரெக்டாக வச்சு குக் பண்ணுற பாட் மாதிரி. அது 1.5 லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஆனால் வந்து இது வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ஆனால் நல்லா மூடியோடு போட்டு அழகாக இருந்தது. இது உள்ளார உள் பக்கமாக இருக்கிற ஷெல்ஃபு. இதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு அந்த டெக்கரேஷன் ஐட்டம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஃப்ளாஸ்க்கு. இதுமேட்டு அந்த டீ போடுறதுல வந்து பெரிய சைஸு, இது பெரிய கேசரோல். கீழே பார்த்தீங்கன்னா பவுல் வந்து வச்சுருந்தாங்க. இதாஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிற்கிற மாதிரி. 410 இதோடய ப்ரைஸ். இதெல்லாம் டெக்கோ பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் மாடலில் ஒரு கிளாக் வச்சுருந்தாங்க. நிறைய டிசைன் இருக்குது, நம்ம டெக்கோவாக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய இருக்குது, கிச்சனுக்கு யூஸ் பண்ணவும் நிறைய இருக்குது, டைனிங் டேபிளுக்கு மேலே வைக்கிறதுக்கும் நிறைய டிசைன்ஸில் இருக்குது. பாருங்கள் எத்தனை டிசைனில் சால்ட் அண்ட் பெப்பர் இது வச்சுருந்தாங்க. 530 அதோடய ப்ரைஸ். நிறைய டிசைன்ஸில் இருந்தது. இதெல்லாம் ஆயில் வெனிகர் வைக்கிற மாதிரி ஒரே ட்ரெயில் இருக்க மாதிரி அழகாக இருந்தது. பீங்கானில் ஊறுகாய் போடுறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி செட்டாக இருக்கிறதுல ஊறுகாவும் போட்டு நம்ம டைனிங் டேபிளில் வைக்கலாம். உப்பு ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டம் வந்து அழகாக டைனிங் டேபிளில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கண்ணாடி பாட்டில்ஸ், டேபிள் லைனர். இது வந்து நல்ல விலை வந்து இங்கே கொஞ்சம் ஓகேவாக இருந்தது, 110 தான்.
நீங்கள் டேபிள்ன்றது வந்து நம்ம ஷெல்ஃபில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிச்சனில் வந்து மாடுலர் கிச்சன் வச்சிங்கன்னா அதோட ட்ராவில் கபோர்ட்ஸில் வந்து அது போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அலுமினியத்தில் வந்து கிஃப்ட் பாக்ஸு, நம்ம உள்ளே வந்து கிஃப்ட் வச்சு கொடுக்கறதுக்கு மாதிரி அழகான ஒரு பாக்ஸஸ்ஸு. இதில் வந்து ஆர்டைட் கண்டெய்னர், நான் உங்களுக்கு டிமார்ட் ஹால்லேயே காட்டியிருப்பேன் இந்த மாதிரி கண்டெய்னர் அங்கேயே இருந்தது. நம்ம ஜஸ்ட் மூடிட்டு இதை கிளிப் பண்ணிங்கன்னா டைட்டாக கிளிப் ஆகிடும், ரொம்ப ஏர்டைட் சேஃப் இது. இதெல்லாம் வந்து ராக்ஸ் பிராண்டோட பாட்டில், 325, இவ்வளோ பெரிய பாட்டிலே 325 தான் ஃப்ரெண்ட்ஸ், 2000 ml. இதெல்லாமும் டிசைன் பார்த்திங்கன்னா வேறு டிசைன், அது வந்து ரவுண்ட் ஷேப்பு, இது ஸ்கொயர். ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது தான் நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக அடைக்கும். இதெல்லாமே நார்மலான பாட்டில்ஸ் தான், அதுலேயுமே வந்து ரவுண்டு, ஹெக்ஸகன் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்லன்ட்டு ஷேப் வரையாகவும் சைஸ் வரையாகவும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ராக்ஸ் பிராண்டது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த ஜார்லாம். இது வந்து 80 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீல் மூடி போட்டிருக்கு. இது 88 rupees. இந்த பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம நார்மலாக இந்த பேக்கரி ஐட்டம்லாம் போடணுன்னா அங்கே வந்து குக்கீஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பாட்டிலில் தான் போட்டு வச்சுருப்பாங்க, எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இதெல்லாம் கிளிப் பண்ணுற மாதிரி ஏர்டைட் பாக்ஸு பார்த்திங்கன்னா, எவ்வளோ வெரைட்டியில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. வுட்டு மூடி போட்டு வச்சுருந்தாங்க, ஸ்டீல் மூடி, பிளாஸ்டிக் மூடி. இந்த பாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய கிச்சன் கபோர்டு ஆர்கனைசேஷனில் பாருங்கள், இந்த பாட்டில் இதிலே தான் நான் பெரிய சைஸ் வச்சுருக்கேன், நான் சிங்கப்பூரில் வாங்கியிருந்தேன். அது குட்டியாக பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஆசையாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டு ஜார் வைக்கும் போது எவ்வளோ ஸ்பேஸ் அடையுது, இது பார்த்திங்கன்னா சைடில் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அது ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அடையாது. ஸோ அதனால தான் அந்த பாட்டில் மாதிரி நான் வாங்கி பெருசு வச்சுருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கபோர்டு ஆர்கனைசேஷனில். ஏன்னா நம்ம ரவுண்ட் பாட்டில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க பாட்டில் வைக்கும்போது நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சைடில் ஃப்ளாட்டாக இருக்குது, ஸ்பேஸ் வந்து நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐட்டம்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக போயிட்டு நம்ம பிளைண்டாக வாங்கிட்டு வந்து வைக்கிறத விட இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வைக்கும்போது, ஏன்னா வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நம்ம அந்த எல்லா ஐடியாவும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு கிச்சனை டிசைன் பண்ணும்போது, ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானும் கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனும் போட்டிருக்கேன், கிச்சன் கபோர்டு ஆர்கனைசேஷனும் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஆல்ஃபபெட் போட்ட மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர். இது பார்த்திங்கன்னா சுகர் போடுறதுக்கு இப்போ கொடுக்குறாங்க, உள்ளேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ராஸாக கட் பண்ணியிருப்பாங்க, மேலேயும் இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து சாய்ச்சி இப்படி கொடுக்குனா போதும் சுகர் வந்து தானாக உழும், அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர். இதில் அலுமினியம் பேஸ்கெட் மாதிரி இருக்குது. என் பையன் என்ன மட்டும் காட்ட மாட்டீங்களே, நான் உங்கள் கூட வந்திருக்கேன் இவ்வளோ நேரம்னு கேட்டான், அதனால் அவனை ஒரு ஃபோட்டோ. நான் எதுக்கு எல்லாத்தையுமே காட்டுற ஒரு பொருள் விடாமல்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஐட்டம் இருக்குது. இந்த செக்ஷன் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான செக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையிலேயே. அது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியும். நிறைய பேர் வந்து என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனில் நான் ஸ்பைஸ் ஜார் வச்சுருந்தேன், அது எங்கே வாங்கினீங்க எங்கே கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது அதே மாதிரி தான், சிம்லராக அதே மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, பட் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 1015, ஏன்னா அது வந்து அந்த ரொட்டேட்டபிள் ட்ரேயோடு வருது, அதனால் அந்த ப்ரைஸு. இந்த செகண்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரேயில் அது வச்சுருக்காங்க, ஸோ அதனால் வந்து அது 900 rupees தான். இது வந்து மூணே மூணு கண்டெய்னர் இருக்கிறதுனால 950, பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். நைன் ஃபிஃப்டீனுக்கு இது பார்த்திங்கன்னா 6 pieces இருக்குது, எதுவும் அழகாக ரொட்டேட் ஆகுது. இது வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த பாட்டில் இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா டேரெக்டாகவும் நீங்கள் பெரிய பெரிய ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுலேயும் போட்டுக்கலாம், இல்லை அந்த குட்டி குட்டி ஓப்பன்லேயும் போட்டுக்கலாம். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 950 இது கண்டிப்பாக வாங்கலாம், ரொம்ப ஒர்த்து தான். அந்த கிளாஸ் பாட்டில்ஸ்
ரொட்டேட்டாக இருக்கிறதால பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அதிலே வந்து பெரிய பீஸு. இது ஆயில் கேன். ஆயில் நம்ம ரெண்டு டைப் ஆயிலும் பெப்பர் சால்ட்டை வச்சுக்கிற மாதிரி, அது ஒரு ட்ரே மாதிரி வச்சு வருது, ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒரு செட்டாக இருக்கும். இதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது. இதுவும் அதே மாதிரி ஆயில் வெனிகர் நம்ம அந்த மாதிரி சாசஸ்லாம் வந்து டேபிளில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் உடன் ட்ரே. இது நிறைய பேர் பார்த்துருப்போம், மோமோ ஸ்டீமர் மாதிரி பேம்புலேயே வந்து ஸ்டீமர் செஞ்சுருக்காங்க. இது மோமோஸ் தான் வைக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழுக்கட்டை அந்த மாதிரி எது இருந்தாலுமே அதில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாக வேகும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ், நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோம், புது வீடுக்கு கொடுக்குறதுக்கெலாம் நல்ல ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ். வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, கம்மியான ப்ரைஸ்லேருந்து அதிகமாக இருக்கும். இது வந்து லேசி சூசன், நீங்கள் நிறைய பேரோட ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நமக்கு கபோர்டு வந்து ரொம்ப டீப்பராக இருக்குன்னா இது நம்ம வச்சிட்டோன்னா நம்ம தேடி எடுக்க வேண்டாம், ரொட்டேட் பண்ணி நம்மளோட ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரே, அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, அதே மாதிரி வந்து நம்ம ஹேங் கபோர்டில் வந்து மேலே ஹேங் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு, நமக்கு ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணுறதுக்காக. இது எதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபி, டீ, சுகர் போட்டு அழகாக வச்சுக்கலாம் ஒரே இடமா. இது எல்லாமே டைனிங் டேபிள் மேலே யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் சென்டரில் விற்பாங்கள்ல ஒரு ஜாடி மாதிரி எப்போவுமே இருக்கும், அதோட வந்து ட்ரே உடன் ட்ரே மாதிரி வச்சு வச்சுருக்காங்க. 575, 655 அதோடய ப்ரைஸு. கீழெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, கப்பு கலர்ஃபுல்லாக. நம்ம வந்து குக்கிங் சேனல் வச்சுருந்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பண்ணுற மாதிரி சின்ன கடாய் மாதிரி வச்சுருந்தாங்க, அதிலே வந்து பாட் மாதிரி கலர்ஃபுல்லான கப்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து பேஸ்கெட்ஸு, இதெல்லாம் வந்து ஜாடிங்க. 315, 215, பிங் அண்ட் பவுல். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்திங்களா அந்த ட்ரே, இது தான் எப்படி ஹேங் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஐடியாக்காக மாட்டி வச்சுருக்காங்க. நமக்கு கிழியும் பொருள் வச்சுட்டு மேலேயும் அதை ஹேங் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஐட்டம் வச்சுக்கலாம். அதனால் அது லாக் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப அழகாக கிளாஸியாக இருக்குது. கொஞ்சம் பழைய காலத்து மாடல் மாதிரி கிளாஸி லுக்கும் இருக்குது, அதே மாதிரி மாடர்னாக இருக்குது. இன்னும் நிறைய டைப் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாக்லாம். ஸ்டீல் பேஸ்கெட்ஸு, நம்ம ஃப்ரூட் போட்டு மூடி வைக்கிற மாதிரி பேஸ்கெட்டு, வடிக்கட்டுற ஸ்டெயினர் மாதிரி, இதெல்லாம் பேக்கிங் ஐட்டம்ஸ். கப் கேக் பேக்கிங் ஐட்டம், ஓவனில் வைக்கிறது, இது பிரெட் மோல்டு, இது எல்லாமே குட்டி குட்டியான ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடு கடைசியில் வச்சுருந்தாங்க. ஹேண்ட் வாஷ் கிட் போட்டு வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நம்ம ரீஃபில் வாங்கிட்டு இது ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ கப் மாதிரி தான் இருந்தது, ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நைஃபு, மோல்டு, பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற நிறைய ஐட்டம் இருந்ததுங்க. ஸோ பாருங்கள் வீடியோவே எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னா, அவங்க எவ்வளோ ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருப்பாங்கன்னு. இது கண்டிப்பாக ஸ்பான்சர் வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கிளாஸ்வேர் ஐட்டம் வந்து நான் நிறைய கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஐடியா இருக்கும் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆன்லைனில் சில டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இங்கே போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்குங்க. அதனால் என்னோடய இன்ட்ரெஸ்ட்னால நான் போய் எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ உங்களுக்காக நான் எஃபர்ட் போட்டு எடுத்தது தான். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இத்தனை நாள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.
பண்ணுறேன்.